சொல்லுங்கக்கா. அவர்கிட்ட சொல்லுங்கண்ணே, எல்லார்ட்டையும் கோவப்படுறாருண்ணே. நல்ல மனுஷன்தான், நல்லா பைபிள் வாசிக்கிறாரு, நல்லா ஜெபம் பண்ணுறாரு, எல்லாம் நல்லா தான் செய்கிறாரு. இந்த கோவத்தினால பாருங்கண்ணே, அவரால் எந்த வேலையிலுமே நிலச்சி நிற்க முடியலண்ணே. கவலைப்படாதீங்கக்கா, அண்ணன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக்கா, அதனால இந்த மாதிரி சோதனைலாம் வரத்தான் செய்யும், எல்லாம் சரியாயிரு விடுங்கக்கா. அண்ணன் யாருக்கு தான் சோதனை இல்லை, உங்களுக்கு சோதனை வரலையா, எனக்கு சோதனை வரலையா? சோதனையை சகிக்கிற மனுஷன் தானே நல்லா வாழ முடியும். சோதனை வரக்குள்ளெல்லாம் மல்லுக்குன்னா எப்படின்னே நல்லா வாழ முடியும். எனக்கும் புரியுது. அவர் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் பயமாவே இருக்குன்னு. நீங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள உள்ள உறுதியா இருக்கீங்களக்கா, ஏன் அழுகுறீங்க? நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாது, ஒரு மாற்றம் வரும். தேவனின் வெளிச்சத்தில் வாழ்ந்திடவே மறந்துட்டனப்பா. என்ன மறந்துட்ட? பாஸ்டருக்கு போஸ்டர் ஓட்ட மறந்துட்டப்பா. இவன் உட்டையெல்லாம் யாராவது மண்டையை போட்டாங்கன்னா கல்லற தோட்டத்துக்கு என்னடா பண்ணுவாங்க? என்னடா ரத்தம் வருது? இங்க இருக்கீங்களா? இந்த வர்ற சரி விடுங்க. ஆண்டவர் உங்களை பெரிய ஏக்கத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு பிரதர். வேணா வேணா, நம்ம ஓரம் போனாலும் நம்ம வழியை கூப்பிட்டு ரொம்ப பண்றாங்க பிரதர். சும்மா இருக்க முடியுமா? அதான் சட்டையை பிடிச்சி இப்படி கேட்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு பிரதர். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரதர். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி யோசிச்சு பாருங்க பிரதர். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யறதெல்லாம் சரியா பிரதர். நல்ல குடும்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா நீங்க கோவத்தை அடக்கணும் பிரதர். எல்லாருமே இதான் சொல்றீங்க, நான் அடக்கணும், கோவத்தை அடக்கணும், உணர்ச்சிகளை அடக்கணும் சொல்லி. மொத்தத்துல என்னை ஒரு குழிக்குள்ள அடக்கம் பண்ணிடுங்க, எல்லாமே அடங்கிடும். இங்கே பாருங்க பிரதர், நான் எந்த வம்புக்கும் போகிறதில்ல. என்னை தேடி வர்ற வம்ப சகிச்சுக்கிறதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சி செய்கிற ஒரு சாதாரண சீசன் தான் நான்.
என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. என்னை ஒருத்தன் தொட்டான், அவன் கெட்டான். இதுதான் பிரதர், இதுதான் எக்ஸாக்டா பிசாசுக்கு வேணும். மனுஷன் மனுஷனாவே இருக்கணும், தேவன் தேவனாவே இருக்கணும், அதுதான் பிசாசோட கோட்பாடு. ஆனா ஆண்டவரோட கோட்பாடு என்ன தெரியுமா? மனுஷன் தேவ மனுஷனா மாறணும். தேவனோட உறவாடி உறவாடி தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தணும். அதுக்குதான் நம்மளை அழைச்சிருக்காரு. உங்களை என்னையும் சக மனுஷன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு தெரியணும்னு அழைச்சிருக்காருன்னு நினைச்சிங்களா? இல்லவே இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரதர், பிசாசோட ஏரியாவில தான் நம்ம வாழ்றோம். இந்த உலக சந்தையில தான் கிறிஸ்துவின் சிந்தையை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பலத்தினாலையும் இல்லை, பராக்கிரமத்தினாலையும் இல்லை, தேவனுடைய ஆவியினால தான் வாழ முடியும். நீங்க பண்ற மிஸ்டேக்கே திரும்ப திரும்ப பண்ணினீங்கன்னா அது காஸ்ட்லி மிஸ்டேக்கா மாறிடும். அதுக்கு நீங்க விளக்கறையும் அதிகம் செலுத்த வேண்டியது வரும். நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் பிரதர், இந்த கோபத்திலிருந்து மீண்டு வந்துடும் சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல பிரதர். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாது. ட்ரை பண்ணி பட்டுக்கிறதுக்கு விடுதலை ஒண்ணு அரசாங்க வேலை இல்லை பிரதர், அது ஆவியானவர் சம்பந்தப்பட்ட விஷயம், அவருடைய பலனை சார்ந்த விஷயம். தான் மனசுல சமாதானம் இல்லாதவன் தான் எல்லாத்தையும் சண்டைக்கு போவோம். எப்பயுமே கசப்பையும் வெறுப்பையும் மனசுல சுமக்கிறவன் பிசாசாவே மாறிடுவான், தெரியுமா? இதுக்கு மேல சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். போதும் பிரதர், புத்தி தெளிஞ்சிருச்சு. நல்ல வேலை தவிட்ட திங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. இந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கையை நான் திண்டமாக வாழ மாட்டேன். என் வாழ்க்கை முழுவதையும் நான் தேவனுக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். கோபங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் என்னை விற்றகன்றிட விரும்புகிறேன். மாம்சத்தின் சிந்தைகளை, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திட விரும்புகிறேன்.